ஜே பேபி படம் வந்து நம்ம ப. ரஞ்சித்துடைய தயாரிப்பில் நம்ம சுரேஷ் மாரி வந்து டைரக்ஷன் பண்ணி வெளிவந்திருக்கு. நீலம் ப்ரொடக்ஷனில் வந்த சிறந்த படங்களில் இது ஒரு படமாக நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரே வெடிகுண்டு கலாச்சாரம் விக்ரம் மாரி படங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்த இந்த நேரத்தில், ஒரு வந்துட்டு இருக்கிற நேரத்தில், ஃபேமிலி ஆடியன்ஸு குறிப்பாக வயசானவங்க உட்காந்து ஒரு தாய் சென்டிமெண்ட்டோடு எடுக்கப்பட்ட படம் இது, கண்டிப்பாக பாராட்டக்கூடிய படம் தான். படத்தோட முதல் பாதி வந்து ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு, ஆனால் செகண்ட் பாதியில் ரொம்ப லேக்கிங் அதிகமாக இருக்குது. அதாவது ஊர்வசிக்கு வந்து 5 பசங்க, அவங்க திடீர்னு குடும்ப வறுமை காரணமாக அவங்க வந்து காணாமல் போயிடுறாங்க. எங்கே போனாங்கன்னு பார்த்தா கொல்கத்தாவுக்கு போயிருக்கிறாங்க, ஹவுராங்கிற இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போன இடத்துல அவங்கள காணோம். அப்புறம் அட்டகத்தி தினேசும் மாறனும் வந்து தேடி கல்கத்தாவுக்கு போகிறாங்க. அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஆனால் படத்தை பொறுத்த மட்டும் ஊர்வசி அம்மாவுடைய நடிப்பு கொஞ்சம் சில இடங்களில் வந்து ஓவர் ஆக்டிங் அதிகமாக இருக்குது. அவங்க வழக்கமான நடிப்பை அதிகமாக காட்டியிருக்காங்க. சில இடங்களில் குறிப்பாக அந்த கோர்ட்டு சீன் மாதிரி இடங்களில் வந்து நடிப்பை வந்து அருமையாக பிரதிபலிச்சிருக்காங்க. அதேமாரி கல்கத்தாவில் ஒரு தமிழர்னு ஒருத்தர் வராரு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, அவரும் அருமையாக நடிச்சிருக்கிறாரு. மொத்தத்தில் இது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படம். படத்துக்கு 100 மார்க் கொடுக்காட்டால் கூட ஒரு 80 மார்க் கொடுக்கலாம். டைரக்டர் சுரேஷ் மாரிக்கு வந்து அடுத்தடுத்து நல்ல பட வாய்ப்புகள் வருவதற்கு இந்த படம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். மாறன் வந்து எல்லா படங்களும் இது வரைக்கும் நம்ம அவரை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு காமெடி பண்ணிட்டு, ஒரு சிரிக்க முடியாத காமெடி பண்ணிட்டு இருந்தார். நமக்கே வருத்தமாக தான் இருந்துச்சு, அவ்வளோ பெரிய டைரக்டர் வந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. இந்த படத்தில் இந்த படத்தோட தாங்கி நிற்கிறதே மாறன் தான். இதுக்கப்புறம் மாறனுடைய கேரக்டர் வந்து எல்லா படங்களையும் வேறு மாதிரி பேசப்பட அளவுக்கு இருக்கும். ஓகே, தினேஷுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் இந்த படத்தில் கொடுக்கப்படலை. ஆனால் கொல்கத்தாவில் அவங்க அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ நாள் அம்மாவை வெறுத்த அம்மாவை சோறு ஊட்டி விடுவார். சோறு ஊட்டி விடும்போது அந்த அம்மாவுக்கும் தினேஷுக்கும், ஊர்வசிக்கும் அம்மாவுக்கும் தினேஷுக்கும் உள்ள அந்த நடிப்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் தினேஷை விட மாறன் தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாரு. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. படம் ஃபுல்லாக அழுதுட்டு தான் வந்திருக்கோம் நாங்கள். நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஊர்வசி கேரக்டர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. உண்மை சம்பவம்ன்றாங்க. அது ஆமாம், உண்மை சம்பவம் தான். அது போட்டுறாங்க உண்மை சம்பவம். ரொம்ப அதான் சொல்றது கஷ்டமாக இருக்குது. அந்த படத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். எங்களுக்கு ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அழுவாங்க. ஃபேமிலியை பார்த்தாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு படம். பிள்ளைங்க இருந்துங்கன்னு எல்லாருமே போய் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. படம் எல்லாமே அழுதுருந்தோம் நாங்க. கஷ்டமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எமோஷனலா ரொம்ப நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. அது எந்த இடத்துலையும் வந்து குறை சொல்ல முடியாது. எமோஷ்னலாக வந்து ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அது நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கு. எந்த இடத்துலையும் வந்து மிஸ் ஆகவே கிடையாது. பர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ், மாறன் சார், அப்புறம் ஊர்வசி மேம் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரியல் ஸ்டோரிங்கிறது வந்து இன்னும் நல்லா கனெக்ட் ஆயிருக்கு படத்தில். கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து அம்மாங்கிற கேரக்டர் வந்து எல்லாருக்குமே நல்லா கனெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து தியேட்டரில் பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தோன்னா பிரேமலு, மஞ்சுமல் பாய்ஸ்னு வந்து எல்லாம் கொண்டாடும் போது இதுவும் நல்ல ஒரு புதுசான ஒரு கண்டென்ட் தான். நல்லா எமோஷ்னலாக நல்லா கனெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கணும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது படம். ஆ எப்படி சொல்கிறது, நடிகையை தாண்டி படத்தில் வந்து கேரக்டராக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸும் வந்து அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் வந்து அவர் ரோல் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த இரிட்டேட்டிங் கேரக்டருங்க மாதிரி சில இடத்துல இருக்கும். அது ரொம்ப அழகாக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அட்டகத்தி தினேஷுமே பார்த்திங்கன்னா அவருமே கிட்டத்தட்ட அவருக்காக தான் படத்துக்கு வந்தேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஓவரால் ஃபேமிலி ஆடியன்ஸை கண்டிப்பாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஏன்னா அம்மா பையன்கிற பேஸ்டை தாண்டி ஒரு ஃபேமிலிங்கிறத வந்து நல்லா அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆமாம் ஆமாம். நல்லாயிருக்கும். அது நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. அம்மாக்கள்னா வயசானா இப்படி தான் இருப்பாங்கங்கிறத வந்து ரொம்ப சூப்பராக அழகாக சொல்லியிருக்காங்க. டைலாக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அம்மாக்கள் இப்படி தான் இருப்பாங்கங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க.
எமோஷனலாக பயங்கரமாக கனெக்ட் ஆகும் ப்ரோ. ஆக்சுவலாக அம்மானாவே நிறைய பேருக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். பட் அதை தாண்டி அவங்க அந்த மாதிரி இந்த இந்த படத்தில் வர ஃபேமிலி மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அம்மாக்கள் எப்படி பார்த்துப்பாங்கன்றதுலாம் அவங்க பார்க்குறப்போ கண்டிப்பாக அது பயங்கரமாக ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே நிறைய இடத்துல அந்த பசங்களோட பண்டஃபில் பார்க்குறப்ப நம்மளுக்கே கோவம் வரும், நம்மளே திட்டுவோம், அந்தளவுக்கு அவங்களோட நடிப்பு யதார்த்தமாக இருந்தது. பெருசாக புற சொல்லிக்கிற அளவுக்கு படத்தில் எதுவுமே இல்லை, லேக் எதுவுமே நம்ம பார்த்தா தான் அப்படி தெரியுமே ஒழிய எதுவுமே இல்லை. எல்லாரோட நடிப்புமே ரொம்பவே யதார்த்தமாக இருந்தது. ஆமாம், இதுலேயுமே இருக்கும், இதுலேயுமே ஊர்வசி கூடலாம் கவுண்டர் போட்டே இருப்பார். ஆனால் அதை தாண்டி அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப ஒரு கோவமாக துரோகம் செய்யப்பட்ட ஒரு கேரக்டராக தான் வரும். அது பயங்கரமாக நடிச்சிருக்காரு அவர். ஆமாம், இதில் இது வந்து ஆக்சுவலி ஹீரோ தான். எப்போவுமே அவர் என்ன பண்ணுவாரோ ரொம்ப ஓவர் எமோஷனலாக அவர் காட்ட மாட்டார். அவரோட நடிப்பு ரொம்ப சட்டலாக தான் இருக்கும். அதே தான் இதில் பண்ணியிருக்காரு. அவர் அவருக்கும் மாறனுக்கும் நடலாக நடக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்தது. அதெல்லாம் இருந்தால் மட்டும் படம் ஓடிது. அப்புறம் அப்படிலாம் பார்த்தா போனாலாம் நிறைய படம் வந்தது. மஞ்சுமல் பைஸ் தானே ஓடினது. இது அதெல்லாம் பசங்க நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது தான். இது எனக்கு தெரிஞ்சு பசங்களாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஓட்டுவானுங்க. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும்.